இந்திய சினிமாவில் தனக்கென்று தனி இடத்தை பிடித்துள்ள நடிகைகளில் ஒருவர் தான் ரம்யா கிருஷ்ணன். இவர் தமிழில் 1983 வெளிவந்த வெள்ள மனசு எனும் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி என தொடர்ந்து பல்வேறு மொழிகளில் நடிச்சிட்டு வந்தாங்க. பின் ரஜினியின் படைப்பா படத்தின் மூலம் வெள்ளியாக பட்டியை கிளப்பியிருந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் என்றாலே நம் அனைவருக்கும் நினைவுக்கு வரும் கதாபாத்திரங்களில் ஒன்று தான் நீலாம்பரி. இதன் பின் தெலுங்கில் வெளிவந்த பாகுபலி திரைப்படம் இவங்களுக்கு மாபெரும் அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்தது. மேலும் கடந்த ஆண்டு மீண்டும் ரஜினிகாந்துடன் இணைந்து ஜெயிலர் படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. கடந்த 2003 பிரபல இயக்குனர் கிருஷ்ணவம்சி என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த தம்பதிக்கு ரித்விக் எனும் ஒரு மகனும் இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் 53 தொடர்ந்து படங்களில் நடிச்சிட்டு வரும் நடிகை ரம்யா கிருஷ்ணன் ஒரு படத்தில் நடிக்க 3-4 கோடி வரை சம்பளம் வாங்கிட்டு வராங்களாம். மேலும் அவங்களுடைய சொத்து மதிப்பு 98 கோடி இருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது.